வணக்கம் மகளிர் இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மந்த் எலைட் பாசி நமக்கு டிஸ்கவுண்டில் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஏசிட்டு இருப்பீங்க ஸோ அதை பற்றி பார்த்துருந்தலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேணாம் கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்லாம் இருக்குது எப்படி எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட் கொண்டு வருவாங்க ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரிடிம் கோட் வந்துச்சு ஸோ அந்த ரிடீம் கூட யாரும் எடுக்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஸோ மறக்காம அதை போய் பார்த்து அந்த ஒரு ரிடீம் கூட வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த ஒரு பிக்சர்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இதை கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவோம் அதாவது வந்து கேட்டீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் எமௌண்ட் டப்ளேட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன டவர் ஈவெண்ட் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்மோட சர்வருக்கு கண்டிப்பா டோக்கன் டவர் ஈவெண்ட்ல தான் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க சோ இதுக்கு என்ன ஒரு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் பிளஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளஸ் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீட மைனஸ் பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் பிளஸ்ங்கும்போது அடி தாறு மரம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிபில் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாங்க ஸோ அப்புறமேட்டு ரேஞ்ச் அப்படிங்கும்போது போது கொஞ்சம் ரேஞ்ச் இது கொஞ்சம் தள்ளி நின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹெட் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலிமிஜ வேலைகளை காட்டிடுவாங்க ஸோ அதனால் எம் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பவர் குறைச்ச காரணமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் ஸோ பவரை குறைச்சிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஸ்கின் விடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு ஃப்ரெண்ட் எடுப்பான் எடுத்துட்டு டேய் மச்சி இது வேற லெவலில் அடிக்கிற அப்படின்னு சொல்லுவான் ஸோ அப்புறமேட்டு நீங்களும் ரெண்டாயிரம் டைம் ரெண்டு ரெண்டாயிரத்து வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் வெறுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணுவேன் ஸோ அதுதான் நடக்க போது யாருமே வந்து பார்த்திங்கன்னா வீணா டைமன் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு கன் ஸ்கின் தான் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது யாருமே எடுக்காங்க அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஜஸ்ட் ஒரு அப்டேட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ அப்படி என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வேணாம் தர தரப்போற ஃப்ரீ ரிவார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃப்ரீ ரிவார்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீ காசு இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும் இல்லை காசு இல்லாதவங்களாம் எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த பிளேயராக இருந்தாலும் அதாவது நான் தான் இப்போ தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை நான் ஒரு வருஷமாக விளாட்றேன் அப்படிங்கிற யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எடுங்க ஸோ என்ன ஒரு ரிவார்டு ப்ரோ அதை சொல்லாமல் நீ பாட்டில்

ஸ்டார்ட் ஆகுது எப்போ வரைக்கும் முடியுது அப்படிங்கறது தெரிய வந்திருக்கும் ஸோ அதாவது பத்தாம் தேதியில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுடுறாங்க இந்த ஒரு கொலாபரேஷனை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ரெண்டாவது பேக் பேக் அப்புறமேட்டு ஒரு பண்டல் லூட் பாக்ஸ் ஸோ இந்த ரெண்டு குடுக்குறாங்க அது போக ஒரு பைக் ஸ்கின் ஸோ ஆக மொத்தத்தில் ஓவராலாக ஃப்ரீ ரிவார்டுன்னு பார்த்தா இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா தர்றாங்க ஆனா இந்த ஒரு பண்டலை விட இன்னொரு பண்டல் அதாவது டைமண்ட் பிடுங்கிறதுக்குனு இருக்கும்ல சோ அது பக்கம் நம்ம போக வேண்டாம் இருந்தாலும் பண்டலை பார்த்து வச்சுக்கோங்க சோ இந்த ஒரு பண்டல் தான் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ பண்டல் ரைட் ஹேண்ட் சைடுல அந்த நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு பேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டல் இருக்கலாம் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிடுங்க மாதிரியான ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரைட் டு ஓகே இந்த ஒரு வேணாம் கொலாபரேஷன்ல ஒரு அதிர்ச்சியான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேணாம் கொலாபரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஐட்டமாக வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து லீக்ஸ் கிடைச்சிருக்குது ஸோ இது கன்ஃபார்மான விஷயம் கிடையாது ஸோ அதனால யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க ஜஸ்ட் ஒரு லீக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க ஸோ ரைட் டு ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பேர்லாம் ஸோ வேணாம் கொலாபரேஷன் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து இந்த மந்த் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்ல வருமா வராதா ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு சர்வருக்கு போயிட்டு இருக்குது இந்த ஒரு எலைட் பாஸ் ஸோ பார்த்துக்கோங்க லக்கி வீல் கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான் ஸோ உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே லக்கி வீல் தான் நம்மளோட சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்ல வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படிலாம் வராது மிஸ்டி ஷாப் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு ஸோ அந்த மாதிரி மிஸ்டி ஷாப் வந்துச்சுன்னா என்ன ஒரு பண்டல் இருக்கும்

ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா இந்த மந்த் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வச்சு விடுவாங்க ஸோ அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு எலைட் பாஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டில் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டில் வரும் அப்படி இல்லைன்னா அடுத்த எலைட் பாஸ் ஃப்ரீயாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்ட்லேயாவது இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் ரைட் ஓகே நண்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே லைக் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெலக்கன் வந்து கிளிக் பண்ணி விடுங்க ஸோ அது போக கீழே கமெண்ட்ல வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் தான் ரிடீம் கோட் சொல்லியிருப்பேன் ஸோ மறக்காம எல்லாருமே வந்து அதை போய் கிளைம் பண்ணிக்கோங்க ரைட் ஓகே நண்பா டாடா பை பை உங்கள் யூ கேமிங்